இன்டர்நெட்டை யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே வணக்கம், நான் உங்க அஜய்தேவா. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்தியாவில இன்னைக்கு ரொம்பவே ஸ்பெஷலான நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியாவில இன்னைக்கு 71வது குடியரசு தினத்தை இந்தியாவில பல இடங்கள்ல ரொம்பவே கிராண்டா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த குடியரசு தினம்னா என்ன, குடியரசு தினத்தை ஏன் கொண்டாடுறோம், எப்பத்துல இருந்து இதை கொண்டாடுறோம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். அதை விட முக்கியமா என்னன்னா, குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் முக்கியமா. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஜனவரி 26 குடியரசு தினம் வருமா இல்லது சுதந்திர தினம் வருமா அப்படின்றதுல நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். அவங்கள மாதிரி ஆளுங்களும் நம்ம இந்திய நாட்டில் ஜெயின் பாட்டை வந்து ஸ்டேட்டஸ்ல ட்ரெயின் விட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களை பற்றி தான் நம்ம பார்க்க தேவையில்ல. நம்ம பார்க்க போறது என்னன்னா, குடியரசு தினம் ஏன் கொண்டாடுறோம், எதுக்கு கொண்டாடுறோம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ ஒரு 2 நிமிஷம் ஒதுக்கிட்டு இந்த டைமை வேஸ்ட் பண்ணாம இந்த வீடியோவை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஸோ இது கூட தெரியாம இந்தியாவில் வாழ்ந்தீங்கன்னா நீங்க ஒரு இந்திய நாட்டோட பிரஜையே சொல்ல வைக்கப்படணும். ஸோ ஓகே, நம்ம கான்செப்ட் உள்ள போவோம். இந்திய குடியரசு தினம் அப்படின்னா என்னன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து செயல்பாட்டுக்கு வந்தனால தான் இந்திய குடியரசு தினமா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ இது இப்பதான் கொண்டாடுறாங்களா அப்படின்னா இல்ல, இது வந்து 1950ல இருந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. 1950ல இதை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப 1947 தானே சுதந்திரம் கிடைச்சது, ஏன் 1947 கொண்டாடாம 1950ல கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்றத பாக்கணும்னா, 1947 முன்னாடி 17 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த குடியரசு தினத்தை கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. ஆனா குடியரசு தினம்னு கொண்டாடல, நம்மளுடைய மக்களாட்சி மலர்ந்த நாளாதான் ஜனவரி 26 1947 முன்னாடி 17 வருஷத்துக்கு முன்னாடியே காந்தியடிகள் சொன்ன அவங்களுடைய கருத்துப்படி இந்த நாளை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா அப்போ வந்து இதுக்கு வேற பேரு மக்களாட்சி மலர்ந்த நாள் அப்படின்னு கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஆனா 1950க்கு அப்புறம் தான் இதை வந்து இந்திய குடியரசு தினமா கொண்டாடிட்டு இருக்காங்க. ஓகே, குடியரசு தினம்னா என்னன்னு பார்த்துட்டோம். இதை வந்து 1950ல இருந்து கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துட்டோம். குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம். குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, சுதந்திர தினம் அப்படின்றது நம்ம கிட்ட இருக்கிற ஒண்ணு கிடையாது, நம்ம கிட்ட இருந்து யாராவது ஒருத்தவங்க நமக்கு கொடுக்கறது தான் சுதந்திரம். ஸோ அது எப்போனா 1947 August 15 நைட்டு ஆங்கிலேயர் நமக்கு கொடுத்தது தான் சுதந்திர தினம். ஸோ அப்ப கொடுத்த சுதந்திர தினம் வந்து சுதந்திரம் வந்து ரொம்ப முழுமையான சுதந்திரம் கிடையாது. ஏன்னா அப்போ வந்து பிரிட்டிஷ்காரன் ஒருத்தந்தான் நம்மளுடைய இந்திய கவர்னர் ஜெனரலா இருந்தான். ஆனா அதனால அப்ப வந்து முழுமையான சுதந்திரம் கிடைச்சிது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் இந்திய அரசியல் நிர்ணய சபையால 1950ல இருந்துதான் நமக்கு குடியரசு தினம் கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்பதுல இருந்தா முழு சுதந்திரம் கிடைச்சிது அப்படின்னு சொல்லலாம். சோ இவ்வளவு பார்த்துட்டோம், இந்த குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்துக்கும் உள்ள வித்தியாசமும் பார்த்துட்டோம். இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். சோ நிறைய ஸ்கூல்ல வந்து இந்த குடியரசு தினத்தை ரொம்பவே கிராண்டா கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா கொண்டாடுறாங்களே ஒழிய ஒரு சாக்லேட்டுக்கும் ஒரு கொடிக்கும் தான் குழந்தைங்க அங்க போறாங்க. அதை பத்தி வேற எதுவுமே அவங்க தெரிஞ்சுக்கிறது இல்லை. குடியரசு தினம் ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்றது கூட அவங்களுக்கு தெரியாது. ஸோ பசங்களுக்கு சொல்லி கொடுங்க, குடியரசு தினம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்றத பத்தி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை கொண்டாடுங்க. அப்படி கொண்டாடினாதான் அதுல ஏதாவது ஒரு யூஸ் இருக்கும். பப்ஜில எந்த கல்ல சுட்டா எந்த அளவுக்கு கில் ரேஷியோ அதிகமாகும், அல்லது டிக்டாக்ல வந்து எந்த ஃபில்டர் யூஸ் பண்ணி எந்த ஸ்லோமோ வந்து யூஸ் பண்ணா வந்து அதிகமா ரீச் ஆகலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது முக்கியம் இல்ல. நம்ம இந்தியாவில வாழ்ந்துட்டு இருக்கோம். சோ இந்தியால குடியரசு தினம்னா என்ன, சுதந்திர தினம்னா என்ன, ஏன் இதெல்லாம் செலிப்ரேட் பண்றாங்க, எந்த இடத்துல இதை வந்து அதிகமா செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சோ இதை வந்து ரொம்பவே கிராண்டா செலிப்ரேட் பண்ற இடம் எதுனா, டெல்லியில இருக்கிற ராஜ்பாதையில தான் இதை வந்து அதிகமா வந்து இதை ரொம்பவே கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட நிறைய ராணுவ வீரர்கள்லாம் ஒன்னா பரேடு வந்து அணிவகுப்பா சென்று வந்து நம்மளுடைய பிரதமருக்கு வந்து மரியாதை செலுத்துவாங்க. சோ அந்த இடத்த வந்து குடியரசு தினமா கொண்டாடப்படுகிறது. அது வந்து ரொம்பவே கிராண்டா கொண்டாடுறது வந்து டெல்லியில, மற்றபடி சின்ன சின்ன ஊர்லயும் கொடியேற்றிட்டு கொண்டாட எல்லா பசங்களையும் சாக்லேட் கொடுத்துட்டும் கொண்டாடிட்டு இருக்கேன். நானும் சாக்லேட் வாங்கறதுக்காகவே ஸ்கூலுக்கு போயிட்டு இருப்பேன். ஆனா இப்ப வரைக்குமே எனக்கு தெரியாது. நான் இதை படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிய வந்துச்சு குடியரசு தினம்னா என்ன, சுதந்திர தினம்னா என்ன அப்படின்னு. சோ உனக்கே தெரியாத நீ எதுல அந்த வீடியோ மேக் பண்றீங்க அப்படின்லாம் கேட்பீங்க. ஆனா நான் தெரியாத விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். சோ அதே மாதிரி நீங்களும் தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னு நினைங்க. கண்டிப்பா இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்துக்கும் உள்ள வித்தியாசம் நான் சொல்லியும் உங்களுக்கு தெரியலனா டிஸ்கிரிப்ஷன்ல தெளிவா கொடுத்துருக்கேன், அதை படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்குமே குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். ஜெய்ஹிந்த். எப்படி கணக்கில் வேணா வீக்கு, ஆனா 10 கேட்டா போடுக்கல. ஒளிரும் அணி புனைந்த அணியே சொல்லடி அபிராமி, நில்லடி முன்னா. பேர சொல்லி கூப்பிடுறது இல்லாம வாடி போடி, நான் சொல்றேன் மண்டே உடைச்சிருவேன்.